ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி சோன்ஸ்லாரம் எப்படி இருக்கீங்க அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பயங்கரமான எபிசோட் போச்சு அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த பாம் டாஸ்க் நிறைய சர்ச்சையை தான் ஏற்படுத்திருக்கு பெருசாக சாக்ரிஃபைஸ் மாதிரியே தெரியல ஆனால் ஒருத்தருக்கு மட்டும் சுலபமாக கொடுக்குற மாதிரி வச்சு செஞ்சு விட்டாங்க அசீமை ஏன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கைலியிலேயே இருக்கணும் யார் மற்றவங்கள மாதிரி மேக்கப் போடக்கூடாது நல்ல ட்ரெஸ் போடக்கூடாது ஃபுல்லாக வந்து கைலியை சுற்றிட்டுருக்கணும் கமல் சார் எபிசோட் வரைக்கும் செம்ம டென்ஷன் ஆகிட்டாப்பில் இப்போது அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம கதிரவனுக்கு ஒரு பாம்பு வருது சரி கதிரவனுக்கு என்ன வரும்னு சொல்லிட்டு பயங்கரமாக எதிர்பார்ப்பு இருந்துச்சு அதுக்கு முன்னாடி ஏடிக்கைக்கு வந்துச்சு அதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பேக்கப் பண்ணி ஸ்டோர் ரூமில் வச்சுட்டு போங்க மற்றவங்க ட்ரெஸ் தான் இனிமேல் யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொடுத்தாங்க அதுக்கூட பிரச்சனையே கிடையாது ஏன்னா மற்றவங்க நல்ல ட்ரெஸ் கொடுக்க போகிறாங்க இங்கே கதிரவனுக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற ஒரு பேர் ஷூவை வந்துட்டு பெயிண்ட்டில் வந்துட்டு முக்கணும் இதை கூட எப்படி படித்தாங்க பிறகு மைனா நீங்கள் யூஸ் பண்ணுற ஷூவை பேண்ட்டில் முக்கணுன்ட்டாங்க எல்லாருமே யோசிக்கிறாங்க இன்னும் பேண்ட்டில் முக்கணுமான்ட்டு சாரி சரி பெயிண்ட்டில் முக்கணும் அப்படின்னாங்க இன்னொத்த தமிழ் எப்படிலாம் அடி வாங்குது பாருங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இவரு என்ன பண்ணார் கொஞ்சம் சுவாரஸ்யத்தை உண்டாக்கணும் ஏன்னா எல்லோருமே கொஞ்சம் சுவாரஸ்யமாக பண்ணியிருக்காங்க எல்லாருமே கஷ்டப்பட்டிருக்காங்க நம்மளுக்கு இப்படி மொக்கையாக கொடுத்துட்டாங்களே கடைசியில் நம்ம யூஸ் பண்ணுற ஷூவை போயிட்டு அங்கே போய் பெயிண்ட்டில் முக்கினால் கடைசியில் இதெல்லாம் இதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது நாங்களாம் எவ்வளோ கஷ்டப்படுறோம் ரொம்ப சொல்லிடுவாங்க சொல்லிட்டு யூராக போய் கிரியேட் பண்ணுறப்பல ஏன்னா லாஸ்ட்டாக வந்துட்டு அந்த ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு டைமில் வந்துட்டு அவங்க அம்மா கிட்டேயும் அவங்களுடைய லவர் கிட்டேயும் சொல்லி அமுச்சிருப்பாப்பில்ல இந்த ஷூ எனக்கு வேணும் கொஞ்சம் எப்படியாவது அரேஞ்ச் பண்ணி கொடுங்கன்ட்டு அதை அவங்க வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க போல கடையில் அந்த ஷூ எடுத்துகிட்டு போயிட்டு வேணுட்டு அந்த பெயிண்ட்டில் முக்கிறாப்பில் அதை முக்கிட்டு அப்புறம் ஒரு டைலாக் வேறு கொடுக்குறாரு என்னென்னா இது வந்துட்டு வெறும் ஷூ இல்லை இது ஒரு எமோஷன்ஸ் ஏன்னா எனக்காக எங்கள் அம்மாவும் என்னுடைய லவரும் கடைக்கடையாக ஏறி இறங்கி அப்புறம் கடையாக ஏறி இறங்காமல் அந்த சூ வாங்க முடியும் அதுவும் இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணாதே வீடு தேடி வருது இவர் ஒரு விழா பாருங்க அங்கே எதுக்கு எல்லாம் ஓட்டுக்கு அதுக்கப்புறம் ஒரு சிம்பதி கிரியேட் பண்ணோம் ஏன்னா நானும் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன் மற்றவங்க மாதிரி நானும் ரொம்ப இந்த டாஸ்கில் வந்து உன்னதமாக விளாண்டுருக்கேன் உண்மையாக விளையாண்டுருக்கேன்றதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக அங்கே ஒரு விஷயத்தை பண்ணுறப்ப சமம் ஓகே இருந்துச்சு ஏன்னா காலையில் வந்து ஒரு அன்சின்ல ஒரு சின்ன அந்த பிட்ட மட்டும் பார்க்கும்போது பரவாயில்லையா இவ்வளோ எமோஷனால் ஆகிறார் ஒருவேளை பிக்பாஸே சொல்லிருப்பார் போல இருக்குது உங்களுடைய ஃபேவரட்டான ஷூ வந்துட்டு நீங்கள் பெயிண்டில் முக்கணுன்ட்டு ஆனால் அவர் அந்த மாதிரி மென்ஷனே பண்ணல இவராக வந்து கிரியேட் பண்ணுறாப்புல என்னத்தை சொல்கிறது ஏன்னா அவர் அந்த ஷூ எடுத்துகிட்டு வரும்போது மற்றவங்களாம் சொல்கிறாங்க ஏ ஏன்னா அந்த ஷூ எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு இவர் இல்லை இல்லை நான் இதை தான் நான் யூஸ் பண்ணவே இல்லை இதை தான் முக்கணும்னு இவரே தீர்மானிக்கிறாப்புல ஒன்றும் இல்லை சரி நீங்கள் சொல்லுங்கள் பிக் பாஸ் அந்த மாதிரி சொல்லவே இல்லை ஒரு ஒரு பேர் ஷூவை மட்டும் நீங்கள் வந்து பெயிண்ட்டில் முக்குங்கன்னு சொன்னாங்க இவர் எதுக்கு வந்துட்டு சென்டிமெண்டாக இருக்கிற அந்த ஷூ எடுத்துகிட்டு போய் முக்கிறாப்புல என்ன கேமில் இன்வால்மெண்ட் இருக்கேன் அப்படின்றத காட்டுறதுக்காகவா இதுக்கு நீங்கள் டாஸ்கில் இன்வால்மெண்ட் காமிச்சு நேராக சூப்பராக வந்திருப்பீங்களே ஒரு அவார்டும் ரொம்ப மொக்கியாக கொடுக்குறாங்க அந்த கூட சிரிச்சுக்கிட்டே எடுக்கிறீங்க ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை இன்றைக்கி அந்த இன்டர்வியூஸும் காமிச்சாங்க அதுலேயும் சொல்கிறாங்க நீங்கள் வந்து போல்டாகவே பேச மாட்டேறீங்க போல்டாகவும் விளையாட மாட்டேங்க ஏனோ தானுன்னு இருக்கீங்கன்ற மாதிரியும் சொன்னாங்க சரி பார்க்கலாம் சரி நீங்கள் சொல்லுங்கள் கதிரவனோட இந்த செயல் எப்படி நீங்கள் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க ஏன்னா பிக்பாஸ் சொல்லியிருந்தால் பரவாயில்ல பிக்பாஸ் சொல்லாத விஷயங்கள அங்கே ஒன்று புதுசாக கிரியேட் பண்ணாமல் இருந்துச்சு எனக்கு வந்துட்டு அது ஏதோ ஒரு அன்யூஷலாக இருந்துச்சு அதாவது நாடகம் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் சிம்பிதி கிரியேட் பண்ணுவாங்க அந்த மாதிரி இருந்தது இன்றைக்கும் டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறமா ஏடிக்க கேட்குறாரு நீ வந்து இவ்வளோ ஃபீல் பண்ணி போடுறதுக்கு வேறு ஏதாவது ஷூவை போட்டுருக்கலாமே அப்படின்னா அதுக்கும் பதில் சொல்லாமல் இல்லை அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஷூவை வாங்கினாங்கன்றாப்புல சரிதாங்க அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கினாங்க அந்த ஷூன்றீங்க அதுக்கப்புறம் எதுக்கு வந்துட்டு பெயிண்ட்டில் முக்கியீங்க வேறு ஷூ வந்துட்டு முக்கியிருக்கலாமே அப்படின்னா எதுவுமே பதில் இல்லை சரி அதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரைக்கும் பாய் நண்பர்களே